வணக்கம். இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்மளோட சேனல்ல பொது அறிவு சம்பந்தமான கேள்வி பதில்கள் மற்றும் டிஎன்பிசி குழந்தைகள் வளர்ப்பு பொது விஷயங்களை பத்தி பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம தெரிந்து கொள்ள போற விஷயம் என்ன அப்படின்னா, வாழ்க்கை தத்துவம். வாழ்க்கைக்கு தேவையான தத்துவங்கள் அப்படின்னு பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த தத்துவங்கள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த தத்துவத்தின்படி வாழ்வதனால் நம்ம சந்தோஷமா இருக்க முடியும். அந்த சந்தோஷத்தை தரக்கூடிய தத்துவ வரிகள் என்ன அப்படின்றதும், பொன்னான அந்த அற்புதமான வரிகளை நாம் பின்பற்ற வேண்டும் அப்படின்றதுக்காகவும் இந்த வீடியோவை ரெடி பண்ணி போடுறோம். அழிவை தருவது ஆணவம், ஆபத்தை தருவது கோபம், இருக்க வேண்டியது பணிவு, இருக்கக்கூடாதது பொறாமை, உயர்வுக்கு வழி உழைப்பு, கண்கண்ட தெய்வம் பெற்றோர், செய்ய வேண்டியது உதவி, செய்யக்கூடாதது துரோகம், நம்பக்கூடாதது வதந்தி, நழுவ விடாதது வாய்ப்பு, நம்முடன் வருவது புண்ணியம், பிரியக்கூடாதது நட்பு, மறக்கக்கூடாதது நன்றி. மிக மிக நல்ல நாள் இன்று அப்படின்னு நினைக்கணும். அப்பொழுதுதான் நம்மளுடைய வேலைகள் தடைபடாமல் இருக்கும். மிகப்பெரிய தேவை அன்பு, மிக கொடிய நோய் பேராசை, மிக சுலபமானது குற்றம் காணல், மிக பெரியது வெகுமதி. இந்த வீடியோவின் மூலமாக நாம் தெரிந்து கொண்ட விஷயம் வாழ்க்கை தத்துவம். அடுத்த வீடியோவில் நாம் இன்னும் முக்கியமான விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்கள். நிறைய நல்ல விஷயங்களை பற்றி பேசுங்க, நிறைய விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. எப்பொழுதும் நேரத்தை வீணாக்காதீர்கள். அதை மட்டும் நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, டைமை எப்பொழுதும் வேஸ்ட் பண்ணுறது. உங்களுடைய நேரம் அப்படின்றது ஒரு அருமையான விஷயம். அந்த நேரத்தை எப்பொழுதும் வீணடிக்காதீர்கள். ஏதாவது ஒரு விஷயம் செய்துக்கிட்டே இருங்க. எப்பொழுதும் சோம்பேறித்தனமாக தூங்கி கொண்டே இருப்பது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எப்பொழுதுமே செய்யாதீங்க. ஒரு மனுஷன் குறைந்தது 6 மணி நேரம் தூங்கினாலே போதுமான விஷயம். எப்பொழுதாவது உடம்பு முடியல அப்படின்னா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். மற்றபடி எப்பொழுதும் ஓய்வெடுக்க வேண்டும் அப்படின்ற எண்ணங்களை தவிர்த்து விடுங்கள். யாராக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு விஷயத்தை செய்துக்கிட்டே இருங்க. ஏதாவது ஒரு விஷயங்கள்னா படிங்க, அது மட்டும் இல்லைன்னா நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நல்ல விஷயங்களை தேடுங்க, நல்ல செயல்களை செய்யுங்கள். எப்பொழுதும் உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களும் நன்மைகளாகவே நடக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்கள். நன்றி, வணக்கம்.